இருக்கு. அது எவ்வளவு நாளா சாப்பிட்டுருக்கீங்க? அது ஒரு 3 மாசத்துக்கு நான் சாப்பிட்டேன் சார். சரிங்க, நீங்க தான் சாப்பிட்டுருக்கீங்களா? நானும் என்னுடைய அம்மாவும் சாப்பிடுறேன் சார். எப்படி இருக்குங்க? எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பு இல்லாம சோர்ந்துட்டே வரும், பகல் நேரத்துலயும் கொஞ்சம் டயர்டாகுவேன். சரிங்க, எதுவும் ஒரு வேலை பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து வேலை டயர்டாகி போகணும் சொல்லிட்டு அடுத்து உட்கார்ந்துருவேன். சரிங்க, இப்ப வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆக்டிவா அந்த வேலையை முழுமையா பார்க்க முடியுது. படிப்பேன் கொஞ்ச நேரம் அந்த டிஎன்பிசி படிச்சிருப்பேன். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து படிக்கும்போது வந்து ஒரே சிந்தனையா படிக்க முடியாது. இது டயர்டானோடனே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவேன். அந்த படிப்பு வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இதை தான் படிக்கணும்னு நினைச்சிருப்பேன், ஆனால் அதை முடிக்க முடியாமல் அப்படியே டயர்டாகி தூங்கி. இப்போ கொஞ்சம் கான்சிடென்டாக இந்த இதை டார்கெட் வச்சோன்னா அதை படித்து முடிக்க முடியுது. அப்புறம் பகல் நேரத்தில் நைட் நேரமும் வந்து கொஞ்சம் கான்சிடென்ட்டாக உட்காந்து படிக்க முடியுது. எங்கள் அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி மூட்டு வலி இருந்துச்சு, காலில் வந்து மூட்டு வலி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, அதுக்கும் வந்து இந்த மருந்து சாப்பிடுமா, இது எல்லாத்துக்கும் குணம் பொறுத்து அப்படி சொல்லி சாப்பிட சொன்னேன். சரி, இப்போ நார்மலா அவங்க நடந்து போறாங்க. மூட்டு வலி இப்போ இதுக்கு முன்னாடி பைக்கில் என்ன கொண்டு விடு பைக்கில் கொண்டு விடு சொல்லுவாங்க, இப்போ வந்து நானே நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ நடந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசு உங்களுக்குங்க? எனக்கு வந்து வயசு ஒரு 30 வயசு இருக்கும். சரி ஓகே ஓகேங்க. எந்த ஊருங்க நீங்க? எனக்கு வந்து இங்க தென்காசி பக்கம் சங்கரங்கோவில். சரி சரி ஓகே ஓகே. சரிங்க, மகிழ்ச்சி. ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். அதை டீம் தீர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிடுறேன். சரி ஓகே ஓகே. உங்களுக்கு இங்கே சப்போர்ட்டெல்லாம் எப்படி இருக்குங்க? உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வந்துட்டுருக்கா உங்களுக்கு ப்ராடக்ட்டில்? ஆ, கரெக்டாக வந்துட்டுருக்கு. இங்கே அதான் இப்போ ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டும் இதே மாதிரி இந்த இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து கொஞ்சம் சக்கரை நோய் இருக்குது, கொஞ்சம் மூச்சுத்தணல் ஏற்படுது. அப்படிக்கப்போ இந்த காக்கா வலிப்பு மாதிரி கையங்காலம் இழுத்துருவார் அவர். சரிங்க, அதனால அவருக்கு இப்போ தான் வந்து ரெண்டு இது அவர் எனக்கு 2 பாட்டில் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால நான் இப்போ அவங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கும், இதை வந்து உடனே இதோட எஃபெக்ட் தெரியாது, இதை வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டா தான் இதோட இது மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 3 மாசம் கழிச்சு அதோட இது எவ்வளவு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும். ஓகே ஓகே, ரைட்டிங்க. உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஃபவுண்டேஷன்ல கால் பண்ணுறீங்க இல்லையா? கரெக்டாக இருக்கு, ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு. நம்ம கால் பண்ணி நீங்கள் எடுக்காட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே கூப்பிட்டு என்ன நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி வர்றதுக்கு மெயினான காரணமே நீங்கள் மென்று முழுங்குவது இல்லை. போட்டு போட்டு படக் 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 படக்குன்னு இது என்ன வேலையா? அது சாப்பிட்றது ஒரு வேலையா? நீங்கள் வேலை செய்கிறதுக்குண்டான உயிராட்டல் எனர்ஜியே அதுதான் கொடுக்க போகுது. ஆமாவா இல்லையா? கவனித்து சாப்பிட்ணும். மென்று சாப்பிட்றலாமா? நம்ம தான் வீணாக போயிட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்காவது இந்த உண்மையை கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாமா? அவன் எவ்வளோ வேலை இருந்தாலும் அரை மணி நேரமாவது சாப்பிட்ணும். இனிமேல் அரை மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உட்கார வச்சுருங்க. நீங்கள் ஹாஃப் அன் அவர் சாப்பிட்ல அப்படின்னா திருப்தியான உணவாகவும் இருக்காது, அவனுக்கு அது சத்தான உணவாகவும் இருக்காது. அதனால தான் இப்போ வந்து இந்த நம்ம சஞ்சீவினி அப்படின்ற ஒன்று கொடுத்துட்ருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட நோய்கள் அது குணப்படுத்து. என்னென்ன நோய் குணப்படுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு ரெடி பண்ணி உயிராற்றலை கொடுத்தா அது வீசிங்கை க்யூர் பண்ணுது, டிஎம்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள சரி பண்ணுது, இன்னும் மென்சுரல் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தவங்களை சரி பண்ணுது. அது சரி பண்ணாத விஷயமே கிடையாது. ஆனால் இது கொண்டு போய் கேன்சரை குணப்படுத்தும், அதை குணப்படுத்தும், இதை குணப்படுத்தும், ரொம்ப எதிர்பார்ப்புலலாம் வாங்காதீங்க. இதை எப்படி சாப்பிட்ணுன்னா டெய்லியும் ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடவே வேண்டாம். காரணம் என்னென்னா உங்களது உடம்பு மொத்தமும் இந்த மெக்கானிசத்துக்கு மாறிடும். உடம்பை ஸ்ட்ராங்காக வைத்திருக்கும், காயகல்பமாக மாறும். 2 வருஷம்லாம் ஒருத்தன் சஞ்சீவினி சாப்பிட்டானா முடிஞ்சு போச்சு, அது காயகல்ப மருந்து தான். தேவையில்லாமல் பல கன்றாவி பல வீணாக போன விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. தேவையில்லாத அத்தனையும் வெளியே எடுக்கக்கூடிய ஆற்றல் சஞ்சீவினிக்கு உண்டு. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நினச்சா 1000 ப்ராடக்ட் கூட ஒரு ஆன்லைன் ஸ்டோர் போட்டு விற்க முடியும், அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ரெண்டாவது, நீங்களே எங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்க. வேறு ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்களா தம்பி? வேறு ஏதாவது கொடுங்க தம்பி, நாங்கள் யூஸ் பண்ணிக்க கேட்குறீங்க. எங்களது நோக்கம் அது கிடையாது. காயகல்பம்னா என்ன? காயம் என்றால் உடம்பு, புண்ணு கிடையாது. கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது. காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது. இந்த உடலை அழியாமல் பாதுகாக்கும் உணவிற்கு பெயர் காயகல்ப மருந்து, அல்லது அந்த கலைக்கு பெயர் காயகல்ப கலை.